वेलकम टू मॉम्स फ्लेवर तमिल इनकी नम्बर रॉयल फलूडा एप्डी सेयरदन पाकला फर्स्ट नम्बर जेली रेडी पनेला अदुक्कु ना ओर पैन ला रेंडु ग्लास तन्नी सेर्त्तुक्क पोरम तन्नी वंदु नल्ला कोदिक्कट्टुम लाइटा कोदि वर आरंभिक्कुम बोधु नम्बर चाइना ग्रास इल्ला अगर अगर एदु इरुंदालुम नम्बर सेर्त्तुक्कलाम इनकी ना वंदु चाइना ग्रास दान सेर्त्तुक्क पोरम ओर 10 ग्राम चाइना ग्रास एडुत्तिरुक्केन अदै नींगा सेर्त्तुक्कोंग अगर अगर और टेबल स्पून सेतुकोंग चाइना ग्रास तन्नील कंप्लीटा करंजिडणुम करंजिदुक्कु अप्पुरम ना और कप सक्करै सेतुक्क पोरेन சக்கரை நல்லா கரஞ்சு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் நான் வந்து பிங்க் கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்க போறேன் இது ராயல் ஃபலூடா அப்படின்றதனால இது வந்து பிங்க் கலர்ல தான் இருக்கணும் சோ நான் பிங்க் கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஜெல்லியை செட் பண்ணலாம் இப்போ இந்த பாக்ஸை நான் க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 10 மினிட்ஸ் நான் வந்து ஃப்ரீசரில் வைக்க போகிறேன் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த ஜெல்லி வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகிடும் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட ஜெல்லி வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணி நான் வந்து பீஸ் போட போகிறேன் இந்த மாதிரி கட்டி வச்சு அழகா பீஸ் போடுங்க இந்த மாதிரி கட் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே சாட்டிஸ்பைங்கா இருக்கும் ஃபலூடாக்கு தேவையான ஜெல்லி வந்து தயார் ஆயிடுச்சு அடுத்து நம்ம சேமியா ரெடி பண்ணிடலாம் சேமியா ரெடி பண்றதுக்கு ஒரு panல 2 கப் தண்ணி சேர்த்திருக்கேன் தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கு அப்புறம் சேமியாவை சேர்த்திடலாம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க சேமியாவை just ஒரு 2 minutes அதல குக் பண்ணிட்டு எடுத்தா போதும் நம்ம ரொம்ப வந்து ஓவர் குக் பண்ண கூடாது சேமியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ பாத்தீங்கன்னா 2 minutesல இது வந்து லைட்டா குக்க ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம் ஃபலூடாக்கு சேக்க வேண்டிய சேமியா தயார் ஆயிடுச்சு அடுத்து நம்ம சப்ஜா விதைகளை ஊற வச்சிடலாம் அதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் சப்ஜா விதை எடுத்துக்கறேன் அதல வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊத்தி இது ஒரு 1 நிமிஷம் ஊற வச்சாலே சப்ஜா விதைகள் உடனே ஊறிடும் அடுத்து நம்ம இத எல்லாத்தையும் வச்சு அழகா ராயல் ஃபலூடாவை ரெடி பண்ணிடலாம் இதுக்கு நான் வந்து ஃபலூடா கப் எடுத்துக்கேன் அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் சேர்த்துக்கறேன் அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சப்ஜா விதைகள் சேர்த்துக்கேன் அடுத்து அதுக்கு மேல பழங்கள் சேர்த்துக்கறேன் நம்ம செஞ்சு வச்சிருந்த ஜெல்லி சேர்த்துக்க போறேன் இது வந்து நம்ம எந்த ஆர்டர்ல வேணாலும் ஃபலூடாக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அடுத்து நான் வந்து சேமியா சேர்த்துக்கறேன் அது மேல மறுபடியும் நான் ஜெல்லி சேர்த்துக்கறேன் அதுக்கு அப்புறம் நான் நட்ஸ் வந்து க்ரஷ் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்க போறேன் அதுக்கு மேல டூட்டி ஃப்ரூட்டி ஃப்ரூட் சேர்த்துக்கறேன் மறுபடியும் 2 டேபிள் ஸ்பூன் சப்ஜா விதைகள் அதுக்கப்புறம் ரோஸ் மில்க் சேர்த்துக்க போறேன் ரோஸ் மில்க் பாத்தீங்கன்னா நான் ஃப்ரிட்ஜில சில்லுன்னு வச்சு ஸ்வீட்டான ரோஸ் மில்க் தான் சேர்த்திருக்கேன் அடுத்து அதுக்கு மேல நம்ம ஐஸ்கிரீம் ஸ்கூப்ஸ் வைக்கலாம் ஃபைனலா நம்ம ராயல் ஃபலூடாவை டூட்டி ஃப்ரூட்டி நட்ஸ் செரி இதெல்லாம் வச்சு அழகா டாப்பிங் பண்ணி டெக்கரேட் பண்ணலாம் நம்மளுடைய ராயல் ஃபலூடா தயார் ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க வேற ஒரு நல்ல வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் until then டாடா பை பை from me அபிராமி ரவிச்சந்திரன்